முதல்ல எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். வருஷத்தில் இப்போ தான் சந்திக்கிறோம். இட்ஸ் நாட் கனெக்டட் டு திஸ் ஃபிலிம். உங்களுக்கு எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா முந்தின படம் என்றென்று புன்னகை ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதை முழுக்க முழுக்க உங்களுடைய ரிவ்யூஸாலே அந்த படம் வெற்றிகின்றது. ஸோ பல வருடங்கள் கழித்து ரிவ்யூஸால் ஒன்று ஒரே படம் அந்த படமாக அமைஞ்சிது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். ரெண்டாவது, இந்த படம் ஆக்சுவலாக இந்த இது கதிர்வேலன் காதல் ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப நாட்கள் எடுத்துருச்சு. குறிப்பாக முதல் படத்துக்கு அப்புறம் ஓகே ஓகேக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதத்துல அவர் நிறைய டைரக்டர்ஸை பார்த்தாரு, நிறைய கதை கேட்டிருந்தார். சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு பார்த்தேன் என்ன நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ சொல்கிறதுலாம் அதான் நான் சொல்ல முன்னாடி படம் தெரிஞ்சே தெரியாமலோ இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரெண்டாவது படம் நம்ம தலைப்பில் தலைமையில் நிறைய பொறுப்பு இருக்குது இப்போ. ஸோ இப்போ யூ ஹேவ் பி கான்ஷியஸ் என்பது அவர் ரொம்ப பொறுப்பு உணர்ந்துருந்தார். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன சொன்னால், சார் உலகத்தில் யார் எந்த ஹீரோவும் 100% சக்ஸஸ் ரேட் கிடையாது உலகத்தில் யாருக்கும். சப்போஸ் நான் இந்த படத்தோடையே ரிட்டையர் ஆகிட்டேன்னா நான் ஒருத்தந்தான் உலகத்துலேயே 100% சக்ஸஸ் கொடுத்த ஹீரோவாக இருப்பேன். அந்த அளவுக்கு அவர் என்னென்னா அடுத்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகணும், அப்படி இல்லைன்னா அதை நம்ம வந்து செய்யவே கூடாது தொடக்கூடாதுன்றது. ஸோ அந்த ஒரு கன்விக்ஷன் இருந்தது அவர்கிட்ட. ஸோ அதுக்கு கரெக்டான ஒரு பரிசு தான் எஸ் ஆர் பிரபாகரன் அவருடைய சுந்தரபாண்டியன் படம் வரும்போது இந்த டே ஒன்லேயே அவர் சொன்னார், சார் பிரமாதமான ஒரு டைரக்டர் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காருன்னு. அன்றைக்கி நைட் ஷோ நான் போய் பார்த்தேன் படத்தை, உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது சத்தம் போடாமல் வந்து பயங்கர சத்தம் போட்ட படம் வந்து சுந்தரபாண்டியன். எல்லா ஒர்க்கும் நல்லா இருந்தது, இசை, கேமரா, ஸ்க்ரீன் பிளே. ரொம்ப நாள் கழிச்சு அந்த படத்தில் நான் பார்த்தேன் ஒரு ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ முக்கியன்றது. ஸோ இம்மிடியேட்டாக ஒரு 1 வீக்லே இந்த படம் இது கதிர்வேலன் காதல் ஆரம்பிச்சு. இந்த படத்தில் எடுத்தோடனே ஒரு 1 வீக்லே நாங்கள் கம்போசிங் போய் ஒரு வாரத்தில் ஒரு 3 படம் கம்போஸ் பண்ணிட்டோம். ஸோ கிடுகிடுன்னு அப்புறம் ப்ராசஸ் லேட்டாக ஆரம்பிச்சுட்டு ஓடிச்சு. அப்போது குறிப்பாக சொன்ன மாதிரி 4 சாங் முடிஞ்சிருச்சு. இந்த படத்தில் 5வது பாடல் பண்ணும்போது தான் ஒரு பயங்கரமான ஒரு கடமை இருந்தது. என்னென்னா முந்தின படத்தில் ஒரு பாடல் ரொம்ப பட்டி தொட்டிலாம் ரொம்ப பேசப்பட்டுச்சு. ஸோ எப்படியோ தெரிஞ்ச தெரியாமல் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதையும் பூர்த்தி பண்ணணும், ஆனால் அதே போல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்து குத்து பாட்டு கிடையாது, கண்டிப்பாக கூத்து பாட்டு, தெம்மாங்கு பாட்டு. ஸோ சவுத் கதை நடக்கிறனால பிரபாகரனோட டிஸ்கஸ் பண்ணி மதுரையிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து சார் கிட்டத்தட்ட அந்த படல்குறி ஒரு 7-8 சிங்கர்ஸ் எல்லாமே தெம்மாங்கு பாடுற கிராமிய பாடகர்கள். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நிறைய பேர் ஆடிஷன் பண்ணி அந்த அந்தஞ்சா சாங் பண்ணுறது. அது வந்து 3 பேர் தேர்வு பண்ணி தான், ஜெயமுகன், ஜெயமூர்த்தியா, அப்புறம் வேல்முருகன், ஜாசி கிஃப்ட். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு என்கிட்ட பாடி. அது பண்ணி தான் பல்லாக்கு தேவதைன்ற ஒரு பாட்டு. அண்டு ரொம்ப இந்த நேரத்தில் நினைக்கிறோம் நன்றியாக இருக்கிறது வந்து நன்றி தெரிவிச்சுக்க வேண்டியது வந்து யுகபாரதி. அவர் அவ்வளோ பேஷன்ஸாக வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இந்த ப்ராஜெக்டில் இருந்தார், ராத்திரி பகல் ஒர்க் பண்ணார். அண்டு ஸோ இப்போ எல்லாம் திருப்தியாக வந்து இன்றைக்கி ஆடியோ லான்ச் பார்த்துருக்கோம். ஸோ ஐ தேங்க் மை ஆல்மைட்டி அண்டு ஒர்க் பண்ண எல்லா பலசுப்ரமணி அண்டு டைரக்டர் அண்டு எல்லாமே ஒரு குடும்பம் மாதிரி. ஸோ இட்ஸ் ஸோ ஹாப்பி டு சீ தம் அகெயின். அண்டு மறுபடியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பாடலையும் படத்தையும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.